ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக் புக். இன்னைக்கு என்னோட குக் புக்ல மாப்பிள்ள சம்பா அரிசி வச்சு சூப்பரா இட்லியும் அதை கொலைச்சு அடிக்கிற மாதிரி ஒரு இட்லி சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது இட்லி அரிசியில பாதி அளவுல மாப்பிள்ள சம்பா அரிசி சேர்த்து இட்லி செஞ்சிருக்கேன். டின்னருக்கு தான் நான் இந்த டிஃபன் பண்றேன். எப்பவுமே குக்கர்லேயே இந்த பருப்பு வேக வைக்கிறதுனால இன்னைக்கு நான் பாத்திரத்திலே வேக வச்சு சாம்பார் ரெடி பண்ண போறேன். 100 கிராம் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். இந்த மேலே வர நுரையெல்லாம் எடுத்துடலாம். எல்லாமே குக்கர்லேயே வைக்கிறதுனால பாவம் அந்த குக்கருக்கு வாய் இருந்தால் கூட அழுதுரும் போல இருக்கு. பாசிப்பருப்பு பாதி வெந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் நல்லா நான் சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும், பொங்கியும் வராது. பருப்பு காயெல்லாம் வேகும் பொழுதே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கொலைய வேகட்டும். ஈவினிங் டீ போடும்பொழுது இந்த சாம்பார் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் லெஷராக இருக்குன்றதுக்காக பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ டீக்கு பால் காய்ச்ச போகிறேன். நைட்டில் கிச்சனில் நிற்கிறதுக்கே கடுப்பாக இருக்கும், அதனால தான் டீ போடும்பொழுதே சாம்பார் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மத்து வச்சு கொஞ்சம் மசிச்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். நைட்டு டிஃபன் ரெடி பண்ணது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஈவினிங்கே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு அவ்வளோதான், இனிமேல் தாளிச்சு விட்றதான். பால் பொங்கிருச்சு, டீ போட்டுடலாம். எப்போவுமே நான் டீ சாப்பிடும் பொழுது சுக்குமல்லி டீ தான் குடிப்பேன், அதனால் சுக்குமல்லி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். டெய்லியுமே டீ குடிக்கும் பொழுது இஞ்சி இல்லாட்டி சுக்குமல்லி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. சுக்குமல்லி ரெடி பண்ண வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. என்ன தான் வெயில் அடித்தாலும் சுட சுட இந்த டீ இறங்கினா தான் தொண்டைக்கும் நல்லாயிருக்கு. இப்போ சாம்பார் தாளிச்சு விட்டதை மிக்ஸ் பண்ணிடலாம். கடவுள் நம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சதை ஊற்றினதுக்கப்புறமா 1 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா மணக்க மணக்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டீ போடும்பொழுதே சாம்பார் வேலையும் முடிஞ்சிருச்சு. 1:30 போல் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ 8:00 ஆயிடுச்சு, இட்லி ஊற்ற வந்துட்டேன். மாப்பிள்ள சாம்பாரிசி இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி அரிசி போடும்போது அதில் பாதி அளவு மாப்பிள்ள சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க. உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டு பாருங்கள். ஒரு ஒரு உளுந்துமே ஒரு ஒரு மாதிரி மாவு கூட்டி கொடுக்கும். புது உளுந்துனா நிறைய காணும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி பொங்கி வரும்பொழுது கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பரான மாப்பிள்ள சம்பா அரிசி இட்லி டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாவை வச்சு நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். அப்பப்போ இது மாதிரி மாப்பிள்ள சம்பா அரிசி வச்சும் நீங்கள் இட்லி செஞ்சு தோசை செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கும் இதை சாப்பிடணும் போல் இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.